ஸோ நீங்கள் நம்ம வந்து குவாட்டர் பீஃப் பிரியாணி தவா கறி ரெண்டுமே ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏழைகளின் உணவுன்னே சொல்லிக்கலாம். இப்போ பீஃப் நம்ம இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் அதிகம், இது நம்ம சாப்பிடாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து அவ்வளோ ஒரு சத்தான சாப்பாடு, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப். இது என்ன பாய் தண்ணி இன்னும் ஊத்தலாமா இப்படி? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு குவார்டர் கொடுக்குறாங்க, 100 ரூபாய்க்கு ஆஃப் கொடுக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ் நம்ம அவரை வந்து பேச்சு கொடுக்கலாம்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம், அதுக்கடல நம்மளை திருடி போனாரா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கடல பிரியாணியே காலியாக போச்சு. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு பிரியாணி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஓஎம்ஆரில் வந்து நம்ம சுற்றிட்டே இருந்தோம், எங்கே பெஸ்ட்டாக பிரியாணி நல்ல பீஃப் பிரியாணி எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சர்ச்சிங்கில் இருந்தோம். கேளம்பாக்கத்தில் வந்து ஒரு செம ஸ்பாட்டு பிடிச்சாச்சு. இப்போ நல்லா தவா வச்சுட்டு தவா கறி வேறு நல்லா சூட சூட அதில் நல்லா ஆவி பறக்குது, பார்க்கும் போதே வாயெல்லாம் எச்சு ஊறுது. ஸோ இன்றைக்கி போயிட்டு அதை அடிச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம். இப்போ தான் பேசிட்டு வந்தோம் என்னென்ன இருக்குது, என்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாய் வந்து ஸ்பெஷலாக நமக்காக ரெடி பண்ணுறாப்புல வாங்க, நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாக் அவுட் பண்ணுறோம். குவாட்டர் பிரியாணி வந்து 60 ரூபீஸ் ஆஃப்னா 100 தான். நம்ம தவா கறி செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கும் போதே. ஸோ நீங்கள் நம்ம வந்து குவாட்டர் பீஃப் பிரியாணி தவா கறி ரெண்டுமே ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். ஓகே பாய் கொடுங்க பாய், நமக்கு அப்படியே ஒரு தவா கறியும் போட்டு கொடுத்துங்க பாய். ஸோ காய்ஸ் வேறு லெவலில் இருக்குது பார்க்கும் போதே, பிரியாணி சூப்பராக இருக்குது. வெங்காய ரயத்தோட கொடுத்துருக்காங்க, 60 ரூபாய்க்கு செம சீப்பு. மக்கள்லாம் உட்காந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. நல்லா பீஸ் எல்லாம் பயங்கரமான இதாக இருக்குது. ஸோ நமக்கு தவா கறியும் வந்துருச்சு, வேறு லெவலில் இருக்குது. தவா கறி செம்ம சுட சுட இருக்கீங்க பாருங்க தவால. தவா கறி நல்லா பெப்பர்லாம் போட்டு நல்லா தூக்கலா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த கேளம்பாக்கம் சைடு போனீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கு பிரியாணி. நல்லா உதிரி உதிரியா நல்லா நீளமான பாஸ்மதி ரைஸே நல்லா குவாலிட்டியாக இருக்குங்களா. சாப்பிடுறியா வேண்டாமா? ஹாய் ஹாய்ஸ், நீங்கள் பாருங்கள் தவா கறி பயங்கர ஸ்பெஷலாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது பார்க்கவே. நீ எப்போ இங்கே வேலைக்கு சேர்ந்த? கூட்டம் வந்துகிட்டே இருக்கு, இந்த சத்யா ஷோரூம்க்கு ஆப்போசிட்ல இருக்குது. பார்க்கும் போதே நம்ம சூப்பரா இருக்கு. நம்ம ஸ்விக்கி பிரதர் ஒருத்தர் வந்து வேற ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க சாப்பிட வந்திருக்கீங்களா ப்ரோ? சாப்பிட வந்திருக்கீங்களா? பேசுறீங்களா? ஓகே, நம்ம ஆல்ரெடி இப்போ இப்போதான் சாப்பிட்டோம், செம பசி வந்தோடனே. ஸோ நீங்க பாத்துருப்பீங்க ஃபுல்லா கோதாவில குதிச்சாச்சு வந்தோடனே, ஃபுல்லா நல்லா பீஃப்லாம் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரா இருக்கு. பிரியாணி ரைஸ் நல்லா நல்லா என்ன ரைஸ் போய் போறீங்க? நல்லா பாஸ்மதி பாஸ்மதி நல்லா பாஸ்மதியிலே குவாலிட்டியான ரைஸ் போடுவாங்க போல, நல்ல உதிரி உதிரியா இருந்தது பார்க்கும் போதே. ஸோ அது ஒரு நல்ல வேற லெவல் டேஸ்ட் ஆகும். பா எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 2 இயர்ஸ் சார். 2 இயர்ஸ் சார். ஓகே ஓகே ஓகே. ஆஃபர்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ அதை நம்ம கேட்போம் இப்போ என்னன்னு சொல்லி. பயங்கர பிஸியாக இருக்காரு பார்த்துருப்பீங்க. இது என்ன பாய் தண்ணி இன்னும் ஊற்றலாமா அப்படி? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நெஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு தவா கறி ரெடி பண்ணுறாரு. இதுக்கே நல்லா சூப்பராக இருந்தது இந்த தவா கறி. பஞ்சு மாதிரி எப்படி ஆகிடும் பார்த்துக்கோங்களா. லிமிட்டெட் குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ பாய் டெய்லி கடை இருக்கா?
ஸோ டெய்லி கடை இருக்காமா. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் போகிறவங்க தவா கறி இதெல்லாம் வந்து நமக்கு அந்த பக்கம் கிடைக்கும். நம்ம இந்த சிட்டி சைடு இந்த தாசமக்கான அந்த பக்கம் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். பட் இந்த பக்கம் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஓயம்மரில் வேறு லெவலில் இருக்குது. சில பீஃப் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஒல்லியாக இருக்கவங்களாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஆள் கொஞ்சம் நல்லா வெயிட் போடும். ஸோ வெயிட்டாக இருக்கவங்க சாப்பிட்டாலுமே நல்லது, நல்ல ஒரு ப்ரோட்டீன், ஏழைகளின் உணவுன்னு சொல்லிக்கலாம். ப்ரோட்டீன் ரிச். இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பீஃப் தான் சாப்பிடுவாங்க. ஃபாரினை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கன்சியூம் கம்மி தான். பட் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆக்சுவலி. ஸோ பீஃப் நம்ம இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் அதிகம். இது நம்ம சாப்பிடாம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது வந்து அவ்வளோ ஒரு சத்தான சாப்பாடு. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இந்த லைஃப். ஏன்னா நல்லா பெப்பர் நல்லா மசாலாலாம் போட்டு காரம் பெப்பர் சில்லி மட்டன் மசாலா. ஓ டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்தது. உங்கள் சீக்ரெட் மசாலா எதுவும் இருக்கா? அதான் சீக்ரெட் அப்படியே பேசுகிறாரு மாதிரியா பாய் ஹெல்ப் பண்ணிருக்கோம் நம்ம அதை. என்னென்ன என்ன சொல்கிறீங்க? ஓகே 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 சொல்கிறப்பல மசாலா சேர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. அண்டு பாய் கொஞ்சம் லைட்டாக இன்டர்வியூ பண்ணலாம்னு பார்க்குறேன். பட் பாய் பிஸியாகவே இருக்கிறாரு. ஸோ வெயிட் பண்ணலாம் பாய் ஃப்ரீயாக வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வாட்டர் கொடுக்குறாங்க, 100 ரூபாய்க்கு ஆஃப் கொடுக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. பாய் ஏதோ ஆஃபர்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் இருங்க அதுவும் சொல்லுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்கிறாரு. பயங்கர பிஸியாக இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நல்ல வேலை நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம், அதனால நம்ம தவாகரிலாம் டேஸ்ட் பண்ண முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. காலி ஆச்சு. போய் தவாகரியும் டெய்லி இருக்குமா? ஆ எப்படி தவாகரியும் கறி கறி முடிஞ்சு. ஏ நான் இவ்வளோ நேரம் இருக்கும். யார் சொல்லி வந்தீங்க? எப்படி அங்கே ஃப்ரெண்டு இருந்தாப்புல ப்ரோ, நான் மாலில் வேலை செய்கிறேன். அங்கே ஃப்ரெண்டு இருந்தாப்புல. ஸோ அங்கேருந்து சொன்னதால இந்த சைடு ஒரு கடை இருக்குது, ரெண்டு கடை சொன்னாப்புல, இங்கே ஒரு கடை அந்த சைடு ஒரு கடை. ஸோ இந்த சைடில் வரும்போது தான் எனக்கு இருக்கும்னு நினச்சோம். வந்து பார்த்தா இல்லை. நானும் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. என்னோட நேம் வந்து அரவிந்த். நான் வந்து ஒட்டியம்பாக்கம் ப்ரோ. வந்துருங்க. ஏன்னா அப்போதான் வந்துடுறாரு பாய், வந்துடுறாரு. கண்ணு முன்னாடி காலையில் போனது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சட்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய சட்டியாக இருக்குன்ட்டு. அவன் நம்ம பிரதர் வேறு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, அப்போ மொபைலில் நோண்டிட்டு இருக்கா, அப்போ வேறு எங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ப்ரோ, அப்படியே ஒரு டாட்டா சொல்லிட்டு போங்க ப்ரோ. ஸோ கைஸ் நம்ம அவரை வந்து பேச்சு கொடுக்கலான்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கடல நம்மளை திருடி போனாரா என்னன்னு தெரில. ஏன்னா அதுக்கடல பிரியாணியே காலியாக போச்சு. சந்தோஷமா. ஒரு ரெண்டு சப்பாத்தி கொடுத்தீங்கன்னா அந்த கல்லை இந்த சட்டையை நானே வலிச்சு சாப்பிட்டு போயிடுவேன். பா இப்போ அடுத்து ஏதோ ஆஃபர் சொல்கிறேன்னு சொன்னீங்களே பா, என்ன பா ஆஃபர் போடலாம்? நெக்ஸ்ட் வீக்லேருந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே டீ போடலாமா பாட்டி போடலாமா ஒரு ஐடியாவிலே இருக்குது. ஓகே ஓகே இப்போதைக்கு 60 கொடுத்துட்டு இருக்கீங்க. கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே பிளான் பண்ணிட்டு. ஓகே கைஸ் பாய் வந்து ஆஃபர் போட்டார்னா நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். பாய் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து தமிழ்நிலையும் போட்டு வச்சுறேன் இன்கேஸ் ஆஃபர் போட்டார் அப்படின்னா. இப்போயுமே ஆஃபர் ரேட்டில் மாதிரி தான் இருக்குது. 60 ருபீஸ்க்கு தட்டு நிறைய கொடுத்தாரு. சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்ட்டுன்னு என்ன கொஞ்சம் நல்லா சூப்பராக நல்லா மென்று சாப்பிட. அண்ட் அந்த ரைஸுமே நல்லா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இவங்க பேர் நான் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். முஸ்தபா. முஸ்தபா கடை வந்து 2 வருஷமாக இருக்குது. ஓகே பாய், நீங்கள் இதுக்குன்னா என்ன பண்ணுறீங்க? டீனரில் கடை வச்சுருந்தோம். ஓகே. கொரோனா டைமில் க்ளோஸ் ஆகி அப்புறம் ரோடு பிரிட்ஜ் வரை கட்ட ஆரம்பிச்சாங்க. ஓஹோ. அதில் கடையை அப்பார்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஓ இங்கே வந்துட்டீங்க? அங்கே வந்து அது இன்னும் பிரிட்ஜு கட்டி பிரிட்ஜு ஏல முடியல இன்னும். ஓ ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் அங்கேயும் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓ அங்கே டீனர்லேயே ரீஓப்பன் பண்ணுவாங்க. சப்ரைஸ் பண்ணி சப்ரைஸ் பண்ணி விட்டுருக்கேன். பாயோட பிரியாணி சாப்பிட்டு எனக்கு ரோலிங் ஆகுது பயங்கரமா.